ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆஃபீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பொட்டுக்கடலையை வச்சு ஒரு சாஃப்டான ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் பொட்டுக்கடலை 1/4 கப் எடுத்துருக்கேன். இதை இப்போ லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதோட நான் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்தா நல்லா மணமாக டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக வறுத்து இப்போ இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காவும் பொட்டுக்கடலையும் நல்லா நுணுங்கணும். பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக பொடி பண்ணியாச்சு. இப்போ நான் 1/4 கப்பு பொட்டுக்கடலைக்கு 1/4 கப் வெல்லம் எடுத்து வச்சுருந்தேன். இதை தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் கரைஞ்சா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெல்லத்தை இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போது அந்த வெள்ளைப்பாகுலேயே நம்ம பொட்டுக்கடலை நுணுக்கி வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கரைச்சிக்கணும். அடி பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கணும். நான் இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா அரை பிடிக்காமல் ஒட்டாமல் வந்துடும். இதுதான் இப்போ இதுக்கான பக்குவம். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். இதை நல்லா பிளேட்டில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா இதை சமப்படுத்திக்கலாம். பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இது 1 மணி நேரம் இருக்கட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா பொட்டுக்கடலை வச்சு நல்லா சாஃப்டான ஸ்வீட் செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.